டி நேர்களுக்கு வணக்கம் ஜோக்ஸ் பார்த்து நல்லா வயிறு கொள்ளுங்க சிரிக்க போறோம் எல்லாருக்குமே வணக்கம் ஆபீஸ்ல நடந்த விஷயத்த பத்தி சொல்லல அப்படின்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் எனக்கு கூட படிச்ச ஒரு பொண்ணு அவ்ளோ நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவளும் நானும் படிச்சு முடிச்சதுல இருந்தே எத்தனை ஆபீஸ் மாறினாலும் ஒன்னா ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால ஒருத்தர் ஒருத்தர் கேவலமா கூப்பிட்டுப்போம் அவளைனா அவதாரம் சைத்தான் இப்படி எல்லாம் வழக்கம் நாங்க ரெண்டு பேருமே இட்லியும் சட்னியும் மாதிரி டம்ளரும் தண்ணியும் மாதிரி சாப்பாடும் சாம்பாரும் மாதிரி அந்த சைத்தான் இந்த வாரம் என்ன பண்ணுச்சு தெரியுமா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிச்சு வெறும் பத்து ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு படம் முழுக்க எப்படி தயாரிக்க முடியும் பத்து ரூபாய்னா பத்து லட்சமா பத்து கோடியா அப்படின்னு நீங்க கேக்காதீங்க வெறும் பத்தே பத்து ரூபாய்தான் அந்த சைத்தான் என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாமா என்கிட்ட வந்து உனக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் மதியம் லஞ்ச் டைம்ல தரேன் அப்படின்னு சொல்லிச்சு ஸ்வீட் போய் வேணான்னு சொல்லுவோமா லஞ்ச் டைம்ல தான் தெரிஞ்சது சைத்தான் சடுகுடு விளையாட கூப்பிடுது அப்படின்னு பேய்க்கு பெயின் பார்த்த கதையா போச்சு லஞ்ச் டைம்ல முதல்ல அந்த ஸ்வீட்டான நியூஸ் சொல்லிடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு படத்துக்கு பேர் கூட வச்சுட்டேன் ஜாக்கி ஜான் சார் கூட பூஜையில கலந்துக்கிறாரு படத்தோட பேர் என்னன்னு தெரியுமா முப்பத்தாறு மொட்டைகளின் அட்டகாசங்கள் எப்படி இருக்கு படத்தோட பேர் அப்படின்னு கேட்டுச்சு எனக்கு ஷாக் மேல ஷாக் சரி யார் அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு கேட்டேன் அடுத்து குண்ட தூக்கி போட்டுச்சு அந்த அவதாரம் ஹீரோ நிறைய பேர் இருக்காங்க ஆனா மெயின் ஹீரோயின் தான் அது நான் தான் அப்படின்னு காலையே கோலம் போட்டுச்சு வெக்கமா இருந்துட்டு போட்டோம் சரி ஸ்வீட் எடுத்துக்கூடு அப்படின்னு நான் சொல்ல அது ஹேண்ட் பேக்கை திறந்து எடுத்துச்சு ஒரு குட்டி பேப்பர்ல கொஞ்சோண்டு சர்க்கரைய சீனின்னு சொல்லுவாங்களே அதுதான் ஐயோ இவ்வளவு ஸ்வீட்டா நான் எப்படி சாப்பிட்றது நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டேன் படத்தில் வில்லி இருக்குது யார் தெரியுமா அப்படின்னு என்ன காட்டிட்டு மறுபடியும் காலைல கோலம் போட்டுச்சு அவதாரம் ஆடு புளி ஆடை கூப்பிடுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஜாக்கி ஜான்னு எதோ சொன்னியே இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு பாவித்தனமா கேட்டேன் நிறைய ஹீரோலாம் நடிக்க போறதா சொன்னியே இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு அவங்களுக்கு எல்லாம் பணம் கோடியில் தரணுமே என்னைக்கு பூஜைன்னு கேட்டேன் நீ இன்னும் வளரணும் குழந்தையாவே இருக்க செலவு எல்லாம் மத்தவங்களுக்கு தான் எனக்கு மண்டை முழுக்க மூளைன்னு சொல்லிச்சு அதுக்கு பேரு கொழுப்பு மூளை இல்ல அப்படின்னு சொன்னேன் படத்துக்கு பூஜை போடுறோம் அன்னைக்கு படத்தை புக் பண்றவங்க கிட்ட பேமெண்ட வாங்குறோம் அப்புறம் ஹீரோ கால் ஷீட்ட சொதப்பறாருன்னு சொல்லி படத்தை விட்டு தூக்கிட்டோம்னு நீயே சொல்லிடு படத்துக்கு பூஜை தேதியா அத உன்னோட சேலரி டே அன்னைக்கு நீதான் சொல்லணும் கோ நீதான்னு சொல்லுச்சு அது எங்கயோ பாத்துக்கிட்டு பேசுச்சு அங்க எங்க பாக்குறேன்னு ரூட் பிடிச்சு பார்த்தா என்னோட ஹேண்ட்பேக் போர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே சொல்லுது ஐயோடா இதுல ஒண்ணுமே இல்ல நானே பாத்துட்டேன் காலியா இருந்துச்சு இதுக்கு தான் வெறும் வாயில வடை சொல்றது நீ செலவே பண்ண மாட்டியா என்ன இப்படி சொல்லிட்ட பூஜா அன்னைக்கு ஸ்வீட் செலவு கற்பூரம்னு நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கு அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன் மத்த செலவு மட்டும் நீ பாத்துக்கோ அப்படின்னு குண்டை தூக்கி போட்டுச்சு இவ்வளவு செலவு செய்ய சொல்றியே கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல ஒரு குட்டி பேப்பர்ல சர்க்கரையை மடிச்சு கொண்டு வர்றப்போ கற்பூரம் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வர போற அதுவும் சில்லறையா அல்ல தரேன்னு சொல்ல போற நம்ம ராசிக்கு என்ன பலன்னு மார்னிங் பேப்பர்ல படிச்சேன் எப்ப வாச்சும் சரியா இருக்கும் வேலை செய்யாத கடிகாரம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கரெக்டா டைம் காட்டுற மாதிரி நட்பு தொல்லை தரும்னு இருந்துச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்பாக்கள் காலத்துல ஜென்ஸ் எல்லாம் பஸ்ல போறப்போ லேடிஸ் நின்னா இடம் கொடுப்பாங்க இப்ப யாரும் அப்படி குடுக்கறதே கிடையாது ஏன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என் கூட இருக்கிற காமெடி பீஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்றேன் என்னையும் இதுல சேர்த்து கோர்த்து விட்டுருச்சு ஒரு தடவை பஸ்ல நான் பின்னாடி ஏறிட்டேன் அது முன்னாடி ஏறிச்சு எனக்கு சீட் கிடைச்சு உட்காந்துகிட்டேன் அதுக்கு சீட் கிடைக்கல என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா பழைய டெக்னிக் தான் மூணாவது சீட்ல வாமிட் வர மாதிரி அது தான் இருக்கு அப்படின்னு அந்த பஸ்ல எனக்கு மட்டும் தான் தெரியும் வழக்கம் போல அந்த சீட்ல எழுந்திரிச்சிட்டு நீ உட்காருமான்னு சொல்லி இடம் கெடுத்தாங்க இந்த சைத்தான் என்ன கூப்பிட்டு என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா என்ன கூப்பிட்டு சத்தமா நீ சொன்ன மாதிரியே இங்க இருந்து லூசுங்க எந்திரிச்சிருச்சு நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு கோத்து விட்டுருச்சு இப்போ மொத்த பஸ்ஸும் அவளை விட்டுட்டு என்ன திரும்பி பாத்துச்சு அவ அப்பாவிதான் நீதான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரியே எனக்கு இருந்துச்சு இன்னொரு தடவை என்ன பண்ணுச்சு தெரியுமா அதே மாதிரி பஸ்ல ரெண்டு பேரும் ஏறினா உட்கார இடம் இல்ல அடுத்த ஸ்டாப்லதான் நாங்க இறங்க போறோம் பரவாயில்லன்னு நினைச்சு பக்கத்துல இருந்த வேதாளம் வெடி சிரிப்பு சிரிச்சிருச்சு போன்ல யார்கிட்டயோ பேசுற மாதிரி பாவ்லா யாருமே போன்ல இல்ல ஆமா முட்டி விழுந்து பெருசுங்க எல்லாம் உட்காந்துட்டு வருதுங்க எனக்கு என்னென்ன வீர எல்லாம் பேசிச்சு இவ தொல்லை தாங்காம ரெண்டு இளவட்ட பசங்க எந்திரிச்சு சீட் கொடுத்தாங்க இவதான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கணுமே அவங்கள்ட்ட இவ பெருந்தன்மையா வேணும் அங்கிள் வயசான காலத்துல போய் நீங்க உட்காருங்கன்னு சொன்ன உடனே அந்த இளவட்ட பசங்களுக்கு அவமானமா போச்சு அங்கிள் வேணும்னு இப்படி செஞ்சா அடுத்தவங்களுக்கு யார் இடம் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வேலை பார்த்த ஆபீஸ்ல ஒன்னாதான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் என்ன எப்படி கோத்து விட்டு வேலை காலி பண்ணுச்சுன்னு சொல்றேன் அந்த ஆபீஸ் பாஸ் மட்டும் தமிழ்ல பேசுவாரு ஆனா மத்தவங்க அவர்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும் ஏதாவது பெர்மிஷன் லீவ் அப்படின்னு போட்டா இங்கிலீஷ்ல தான் லெட்டர் கொடுக்கணும் சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த அவதாரம் தன்னோட டூ வீலர்ல ஆபீஸ் வர்ற போது முன்னாடி இருந்த டெம்போல மோதி வண்டி லேசா சொட்ட விழுந்துருச்சு ஆபீஸ் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுச்சு ஒரு ஒரு ஆள் ஹெல்மெட் போடல அந்த ஆள் தலை சொட்ட அதுல கண்ணு கூசி என் வண்டி சொட்டையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மண்டைக்கு வெளியையும் ஒண்ணுமில்ல உள்ளேயும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிச்சு சைத்தான் சட போட கூப்பிடுன்னு அப்போ தெரியல கொடுத்து விட்டுருச்சு எனக்கு மூட் அவுட் லீவு போட போறேன்னு சொல்லிட்டு அவ கேபினுக்கு போச்சு அவரோட தலைய பார்த்துட்டு சொல்லிச்சு எனக்கு மண்டை மேல கொண்டை போடுற அளவுக்கு இருந்தாலும் நானே ஹெல்மெட் போடுறேன் ஹெல்மெட் போடாத அந்த சொட்டையால என் வண்டி சொட்டையாயிடுச்சு பாஸ் அப்படின்னு சொல்லி பாஸோட சொட்ட தலைய பார்த்துட்டே சொல்லிச்சு அவருடனே கெட் அவுட்னு சொல்லிட்டாரு இது ஏதோ லீவ் சாங்ஷன் ஆன மாதிரி மகிழ்ச்சியா வெளியே வந்துச்சு வந்து அந்த வண்டி யாரோடதுன்னு உடனே அவதாரம் சத்தமா என்ன பார்த்து நீ சொன்னது கரெக்ட் தான் நியாயமா யாருக்கு லீவ் வேணும்னாலும் தானே கேட்கணும் கேக்கணும் ஆனா பாஸ் வண்டி யாரோடதுன்னு கேக்குறாரு இப்பதானே தெரியுது பாஸ் ஒரு லூஸ்ன்னு நீ சொன்ன மாதிரி அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி என்ன கோத்து விட்டுருச்சு நான் நான் அப்படி சொல்லவே சொல்லியும் யாருமே கூல் பண்றேன்னு இன்னொரு அலப்பற பண்ணிடுச்சு நீங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டுடுச்சு அவரும் சந்தோஷமா பெருமையா ஒரு பிராண்டோட நேம் சொன்னாரு தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு அதை யூஸ் செஞ்சு பாருங்க அதுக்கு இல்ல அதை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா பாருங்க

எப்படின்னு தெரியல அவருக்கு தலை வெடிச்சிடும் போல வம்படியா கேட்டாரு இவ்வளோ அது வந்து சார் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முழு பைத்தியம் இருக்குது அதுக்கு வயசு அறுபது அப்போ உங்க வயசு இதுல பாதி அப்படின்னா முப்பது தானே அதுதான் சொன்ன இது நம்மள அறப்பைத்தியம்னு சொல்லுது அப்படின்னு லேட்டா தான் புரிஞ்சுது இன்டர்வியூட ரிசல்ட் ஆகி போயிடுச்சு அப்பதான் இது ஒரு உண்மையை சொல்லிச்சு நமக்கு வாய் தான் எதிரி அப்படின்னு நமக்கு இல்ல உனக்குன்னு நான் சொல்லி வச்சேன் இந்த மாதிரி நீங்களும் உங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய அலப்பறைகள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த மாதிரி உங்களை வருத்தி வாட்டி எடுக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்